பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த காலைக்காக நாம் யோவான் 1:50 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல் என்கிற இந்த மனிதனை அவர் சந்தித்தார். நாத்தான்வேல் என்கிற இந்த மனிதனை அவர் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், அவனை பார்த்து சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். எத்தனை அழகான வார்த்தை பாருங்கள், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆமன்பானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மையும் பார்த்து அப்படி சொல்லட்டும், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கபடற்ற உத்தம கிறிஸ்தவன், கபடற்ற உத்தம விசுவாசி என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படித்தான் அவர் சொன்னார். உடனடியாக அந்த மனிதன் கேட்டான், ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர்? அதற்கு இயேசு சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தாயே, அப்பொழுதே நான் உன்னை பார்த்தேன் என்று அவர் சொன்னார். ஆம், நாம் எங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று அவர் பார்க்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் பார்க்கிறார். நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய செய்கைகள் அனைத்தும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி ஆண்டவர் அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்ன பொழுது அவன் ஆச்சரியப்பட்டபடியினால் அவனை பார்த்து சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்படி அர்த்தம் என்ன? ஒரு சாதாரண வெளிப்பாட்டை கேட்டு இத்தனை மகிழ்ச்சி அடைந்து விட்டாயே நாத்தான்வேல், நீ என்னோடு கூட இருக்க போகிறாய், இனிமேல் என்னை பின்பற்ற போகிறாய், உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் நீ பார்க்க போகிறாய், அது மாத்திரமல்ல இந்த சமுதாயத்தில் நான் செய்ய போகிற பெரிய காரியங்களை எல்லாம் நாத்தான்வேல் நீ என்னோடு கூட இருந்து பார்க்க போகிறாயே, ஆகவே நீ பெரிய காரியங்களை பார்க்க போகிறாய். அன்பு விசுவாசிகளே, நீங்கள் ஒரு பாக்கியவான் சகோதரி, நீங்கள் ஒரு பாக்கியவதி. ஏன் தெரியுமா? பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்னும் ஆண்டவர் உங்களை என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறார். எதற்காக வென்றால், அநேக பெரிய காரியங்களை நாம் பார்ப்பதற்காக, அநேக வல்லமையான காரியங்களை நாம் பார்ப்பதற்காக, ஆச்சரியங்களை பார்ப்பதற்காக. நம்முடைய கண்கள் அதிசயங்களை பார்க்க போகிறது, ஆச்சரியங்களை பார்க்க போகிறது. நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய சபையிலேயே, நாம் வாழுகிற அந்த சமுதாயத்திலேயே நம்முடைய கண்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். உங்களை ஒரு நாத்தான்வேலை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஜெபிக்கலாமா? எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசு என்னும் நாமத்தில் இயேசுவின் மூலமாய் உமக்கு கோடி துதிபலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறப்பா. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று நாத்தான்வேலுக்கு சொன்னது போல, இங்கு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பெரிய பெரிய காரியங்கள் அவர்கள் கண்கள் பார்க்க நீர் செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உற்சாகப்படுத்த அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல கரங்களிலே கொடுக்கிறேன். இந்த சபை இன்னும் பெரிய காரியங்களை பார்க்கட்டும். இந்த ஊழியம் இன்னும் பெரிய காரியங்களை பார்க்கட்டும். இந்த ஜனங்கள் இன்னும் பெரிய காரியங்களை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அவருக்கே எல்லா மகிமையும் துதிகணத்தையும் நான் செலுத்துகிறேன். ஆமென்.